கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்வீகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க, டெக் ட்ரிவியா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. பாலாஜிய கத்தியால் தாக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு. ஏன்னா இல்ல, ஒரு நாள் முழுவதும் அந்த இளைஞனுடைய தாய் வைத்தியமே பார்க்க. நான் ஒரு செய்தியெல்லாம் படித்தேன், ஒரு 3 மணி நேரம் பேசுறேன். இந்த மருத்துவர்கிட்ட தொலைபேசியை தொடர்பு கொண்டு என் குழந்தைய பாருங்கன்னா, நான் இப்போ ஜிஹெச்சில் இருக்கேன், 10 நிமிஷம் எங்க வந்தாங்க. அப்ப அங்க பாத்துட்டு இருக்கிற நோயாளிகளுடைய நிலைமை, இந்த மருத்துவத்துறை யாரு கொடுத்துருக்கணும்னா, நீங்க 1000 விளக்கு தொகுதி மருத்துவத்துறை சாராய உடையாட்ட போய் சேர்ந்து நீட்ல 720 மார்க்குக்கு 600 மார்க் வாங்குறவனும் டாக்டர் ஆகிறான், ஃபெயில் ஆகாம 120 மார்க் வாங்குறவனும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டாக்டர் ஆகிறான். தீன குற்றவாளியா இருக்கானே? ஆமா, அவனை தூக்கில போட வேண்டிய குற்றவாளி, விஷ ஊசி போட்டு கொள்ள வேண்டிய குற்றவாளி அந்த டீன் கனகசபை. மருத்துவ கல்லூரிய போலியா நடந்தா அவன் 100 பேர் போலி மருத்துவர் போயிருப்பான், கண்டிப்பா போயிருப்பான். அப்ப அரசுடைய வேலை என்ன? அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் விக்னேஷனுடைய கத்தி பேசியது, அவனுக்கான ஒரு ஆதங்கம் தானே. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அரசு மருத்துவமனையில் என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில்? நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரே கத்தியால் ஒரு குத்த போயிருக்காரு நம்ம விக்னேஷ்ங்கிற ஒரு பையன். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே கிங் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில் இன்னைக்கு ஒரு பையன் இறந்துருக்காப்புல, கேட்டால் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. என்னதான் நடக்குது அரசு மருத்துவமனையில்? இல்லை, அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவ விஞ்ஞான பீடம், அதாவது அனைத்து இந்திய மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி வழங்கும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு கடந்த வருடம் 2 மருத்துவ கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆமாம். என்ன காரணம்னா, மருத்துவர்கள் பணிக்கு வருகிற அந்த வருகை பதிவேட்டு பயோமெட்ரிக், இது டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய மருத்துவ விஞ்ஞான பீடத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, வெட்டி கட் பண்ணி விட்டுறாங்க. ஓ, ஸ்டான்லியும் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி ரெண்டும் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது தான் காரணம். மருத்துவர்கள் பணிக்கு வருகிற பாதி மருத்துவர்கள் மீதி மருத்துவர்களுடைய கையெழுத்தை வைத்து விடுகிறார்கள். பயோமெட்ரிக் வைக்கிறது இல்லை, ஆனால் லெஜரில் கையெழுத்து போடுறோம், போலி கையெழுத்து. அப்பா, போலி கையெழுத்து. ஆமாம். அப்போது தமிழ்நாடு முழுக்க இதுதான் நடக்குது. என்ன காரணம்னா, மருத்துவர்களை மருத்துவக் கல்லூரி தலைவர்கள் அவர்களை வேலை வாங்க முடியவில்லை. ஏன்னா என்ன காரணம், என்ன காரணம்னா, சம்பளம் கொடுக்குறாங்க, இல்லை எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்த மருத்துவர்கள் அத்தனை பேருமே, அதாவது அரசு மருத்துவமனைக்கு எதிராகவே கிளினிக் வச்சுறாங்க, தனியார் மருத்துவம் வச்சுக்கிறோம். நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வேலூரில், அப்போது அந்த மருத்துவர்கிட்ட தொலைபேசியை தொடர்பு கொண்டு என் குழந்தைய பாருங்கன்னா, அவர் எங்கே இருக்காரு, நான் இப்போ ஜிஹெச்சில் இருக்கேன், 10 நிமிஷத்தில் எங்கே வந்துடுறேன், என் கிளினிக் வந்தால் நீ குழந்தைய கொண்டு வாங்குறாரு. அப்போ அங்கே பார்த்துட்டு இருக்கிற நோயாளிகளுடைய நிலைமை, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, நான் இருக்கிற போதே இது நடந்தது. இல்லை, இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர முடியாது ஐயா. இப்போ ஆந்திராவில் கொண்டு வந்தாரு, ஜெகன் மோகன் ரெட்டி கொண்டு வந்தார். இல்லை, இங்கே அரசு மருத்துவர்கள் தனியாக கிளினிக் வைக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடாது, ஆனால் அதற்கான சம்பளத்தை ஏற்றினார். ஸோ இது மாதிரி இங்கே சட்டம் கொண்டு வர முடியாது. அப்படி தாராளம் ஏன் கொண்டு வர முடியாது? முதலமைச்சர் நினைச்சு அடுத்த நிமிஷம் கொண்டு வரலாம்.
ஆனால் இந்த மருத்துவத்துறை இருக்கக்கூடிய மாஃபியாக்கள் அதை தடுக்கிறாங்க. கண்டிப்பாக மருத்துவத்துறை மாஃபியாக்கள் அதை தடுக்கிறாங்க. உண்மையாகவே இந்த மருத்துவத்துறை யார் கொடுத்துருக்கணும்னா, நீங்கள் ஆயிர விளக்கு தொகுதி டாக்டர் எழிலன் கொடுத்துருக்கணும். இவர் சைக்கிள் கடை மெக்கானிக் யார் மாசு, கோர்ட்டுக்கே போகாத வழக்கறிஞர், சும்மா பிஎல் இந்த பேப்பருக்கு 3 ரூபா கொடுத்து எம்ஏ பட்டம் வாங்கி அப்புறம் வக்கீலானாங்கல்ல ஆந்திரா யூனிவர்சிட்டியில். இந்த வக்கீல் ஒரு அமைச்சரை பற்றி இப்படி பேசலாம் ஐயா? இல்லைங்க, வரலாறு தானங்க சொல்கிறோம். ஆமாம், எனக்கு அவருக்கு தனிப்பட்ட பங்கு பரிவர்த்தனையாக ஒன்றும் இல்லை, வந்த வழியைத்தான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச பல அமைச்சர்கள், நீங்கள் இப்போ அமைச்சராக இருக்கார் ராணிப்பேட்டை காந்தி, பழைய சாராய வியாபாரி. ஏங்க சாராய உண்மை அதுதானே? சாராயம் விற்கிறதுக்கு துரைமுருகன் வந்து சேர்றார் கட்சியில். ஆ, சேர்ந்தவர் என்ன 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 ஆச்சு? புட்டியை நேராக கொண்டு எங்கே கொடுக்குறாரு? கோபாலபுரத்துக்கு கொடுக்குறாரு. கோபாலபுரத்துறை தொடர்பாகி போச்சு, எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டார், அமைச்சர் ஆகிட்டார். நான் அப்படியே அண்ணாதிமுக பக்கம் போட்டுமா? செல்லூர் ராஜு மதுரை பஸ் ஸ்டாண்டில் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து 10 பைசா தான், 10 ரூபா இல்லை சீட்டு வாங்கிட்டு இருந்து ரஜினி மன்ற ரசிகர். இப்போ இவர் அண்ணாதிமுகவில் வலிமையான முன்னாள் அமைச்சர். எனக்கு தெரியும் திருப்பூரில் IMS ஆனந்தன் லாரி கிளீனர், லாரி கிளீனர், இதெல்லாம் வரலாறு தானே? கண்டிப்பாக அது மாற்ற முடியாதுல்ல. நீங்கள் உதயகுமார் இருக்காரு, அவங்க அப்பா நான் தொழிலை குறையா சொல்ல, வரலாறு வந்த வரலாறு. அப்பா மகனும் மகனும் மதுரை பஸ் ஸ்டாண்டு, மதுரை மதுரை மேலூர் மேலூர் திருச்சி தஞ்சாவூர், இப்படி டைம் கீப்பர், டைம் கீப்பருடைய பையன் கல்லூரியில் இப்போ மந்திரி ஆகிட்டார். இப்போ நம்ம விருதுநகர் ராஜேந்திர பாலாஜி பசவாடி எடுத்து திருத்தங்களை சினிமா போஸ்ட் ஒட்டி எம்ஜிஆர் போஸ்ட் ஒட்டி தான் வந்தவர். இதெல்லாம் வரலாறு தானே? பாலவளத்துறை அமைச்சர் சசிகலா காலை நீட்டி விழுந்துருவார், பார்த்தா சசிகலா காலை விட மாட்டார், விழுந்துருவார். அவர் சுட்டு சாப்பிட்ற அந்த இதே ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் வரலாறு. அப்போ இவர்கள் இந்த அமைச்சரவையை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அமைச்சரவையை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? முதலமைச்சர் தான் இதை கட்டுப்படுத்தணும். ஆனால் மருத்துவத்துறை என்பது முழுக்க முழுக்க சீரழிந்து சின்னாமனா ஆகி போச்சு. நீங்கள் அந்த இவரை பாலாஜியை கத்தியால் தாக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஏன்னா இல்லை, ஒரு நாள் முழுவதும் அந்த இளைஞனுடைய தாய் வைத்தியமே பார்க்கல. நீங்கள் நான் ஒரு செய்தியெல்லாம் படித்தேன், அது 3 மணி நேரம் பேசணும். புதுக்கோட்டையில் ஒரு தாயை மகன் கூட்டிகிட்டு வரான், எங்கள் அம்மாவை பாம்பு கடிச்சு கூட்டு வரான், எந்த ஊர்லேருந்து வரேன்னு மருத்துவர் கேட்குறாரு. அவர் பக்கத்து ஊரை சொல்கிறான், அந்த ஊரில் பாம்பு கடிச்சு இங்கே வரக்கூடாது, அந்த ஊர் ஆஸ்பத்திரிக்கு போ. இன்னும் ஒரு குடும்பம் பார்த்தீங்களா செத்து போயிருச்சு. கேரளாவில் இப்படி நீங்கள் இப்படி பண்ண முடியுமா? ஆந்திராவில் பண்ண முடியுமா? கர்நாடகாவில் பண்ண முடியுமா? பஞ்சாபில் பண்ண முடியுமா? இல்லை வெஸ்ட் பெங்காலில் தான் பண்ண முடியுமா? யூபி எம்பி ஒரிசாலாம் பண்ணலாம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. செங்கல்பட்டில் இன்னைக்கு ஒரு இஷ்யூ நடந்திருக்கியா, அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தையலே பிரிஞ்சிருக்கு, திரும்ப கன்சீவ் ஆயிருக்கு, அந்த தாய் அலருது. அதே போல் நீங்கள் ரத்தம் எடுக்கிறாங்கல்ல, ரத்தம் எடுக்கிற பொழுது எடுக்கப்பட்ட நோயாளி ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கான்னு தெரியாமல் போல அண்ணாதிமுக ஆட்சியில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் உள்ள ரத்தத்தை ஏற்றி அந்த அம்மா குழந்தை குட்டியோட, இதெல்லாம் யா இதுக்கெல்லாம் என்ன தண்டனை? ஆனா டாக்டர் டக்குன்னு ஒட்டுமொத்த டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க நேற்று ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணட்டும், அதுக்கான உரிமை. இதுக்கு பதில் சொல்லுங்க, எடுக்கப்பட்ட ரத்தம் ஹெச்ஐவி உள்ள ரத்தம்னு உங்களால கண்டுபிடிக்கப்பட முடியாமல் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்றிருக்கீங்கன்னா உங்க குடும்பத்தில் அப்படி செஞ்சிருப்பீங்களா? ஒரு தனியார் டாக்டர் இப்போ எல்கேஜி யூகேஜி இப்போ படிக்கிற ஒரு பையன், ஒரு 8வது 9வது படிக்கிற பையனை வச்சு ஆபரேஷன் பண்ணி பழக்கினார். ஆமா, நீங்க நாமக்கல் பக்கத்தில் ஒரு இதில் இல்லை கரூர் பக்கத்தில் வீடியோ வந்துச்சு. அப்போது அந்த உயிர் வந்து கிள்ளுக்கீரையா? மருத்துவர் சமூகமே ஒரு குற்றவாளி சமூகமாக நான் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் தேனியில் ஒரு மாணவன் நீட்டு தேர்வுக்கு வேறொரு மாணவன் வந்து எழுதுகிறான், அவனை பார்க்குற போது அவன் ஒரிஜினல் மாணவன் வீட்டில் இருக்கிறான், போலி மாணவன் பணம் ஆகிட்டு வந்து எழுதுகிறான். இதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க அப்பாட போனால் அவங்க அப்பா ஒரு டாக்டர், அவரே ஒரு போலி டாக்டர். அப்போ இந்த மருத்துவத்துறை சாராய உடையார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, கல்விக்குள்ளையின் பச்சைமுத்துக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. நீட்டில் 720 மார்க்குக்கு 600 மார்க் வாங்குறவனும் டாக்டர் ஆகிறான், ஃபெயிலா ஆகாமல் 120 மார்க் வாங்குறவனும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டாக்டர் ஆகிறான். அப்போது
மருத்துவர் என்பது சட்டவிரோதமாக சம்பாதிக்கிற கள்ளச்சந்தை வியாபாரிகளுக்கு ஒரு கௌரவத்துக்காக டாக்டர். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அரசியல்வாதியில் இப்போ பல சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர், ஆனால் மருத்துவத்துறைக்கு போகிறதில்ல. மணிகண்டன் மணிகண்டன் டாக்டர் போன அரசாங்கத்தில், சரோஜா டாக்டர், அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் டாக்டர், நீங்கள் எடுங்க. எல்லாம் ரோடு கான்ட்ராக்டர், கம்மா கான்ட்ராக்டர், ஏரி கான்ட்ராக்டர், எதையும் ரோடு போடுறதில்ல. அண்ணாதிமுக ஆட்சியில் கொள்ளை, திமுக ஆட்சியில் கொள்ளை. இவன் பூரா என்ன பண்ணுறான், சசிகலா குடும்பத்தில் 50 பேர் டாக்டர், கருணாநிதி குடும்பத்தில் 50 பேர் டாக்டர், கிருஷ்ணசாமி மக பாடுற மாதிரி பாஸ் ஆகுது, ஜெயலலிதாட்ட போய் கெஞ்சி கூத்தாடி டாக்டர். நீங்கள் ஜெயலலிதாட்ட சட்டசபையில் கிருஷ்ணசாமி சொல்கிறாரு, நீங்கள் மகளை டாக்டர் ஆகிறது, அந்த மாதிரி மூஞ்சி திரும்பிச்சிக்கிச்சு. 600 மார்க்கில் டாக்டருங்க, யார் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய மகள் ஒரு டிவி செய்தி டிபேட்டில் என்ன மார்க் வாங்கிட்டு கேட்குறாரு. உடனே ஃபோனை போட்டு ஸ்பீக்கர் ஃபோனில் மகளை கேட்குறாங்க, அந்த பொண்ணு சொல்லுது 600-700 மார்க். அப்போ 1100 மார்க் வாங்கினவன் சீட்டு கிடைக்கல. தனியார் மருத்துவக் கல்லூரி மேனேஜ்மெண்ட் கோட்டா பூரா கள்ளச்சந்தை வியாபாரிகளுக்கு விற்கக்கூடிய ஒரு தொழிலாக மருத்துவத்துறை போனதுக்கு பிறகு இதை கட்டுப்படுத்தலை. மருத்துவத்துறையே தப்பா இருக்கு ஐயா, ஒட்டுமொத்தமா இது மனித உயிர், விலை மதிப்பற்ற மனித உயிர் எங்க போகுது? விலை மதிப்பற்ற மனித உயிர் இழப்பு ஏற்படும். இதனுடைய பாதிப்பு தான் விக்னேஷ் கத்தி எடுத்து அவரை குத்தினா நியாயப்படுத்தல, தவறு, தப்புதான். ஆனா அவருடைய அவன் தாய் துடிப்பதை பார்த்து அவனால கட்டுப்படுத்த முடியல. இதுக்கு யார் காரணம்? அந்த மருத்துவர் தான் காரணம். மருத்துவர் அவனை ஆசுவாசப்படுத்திருக்கலாம், அந்த மருத்துவ வைத்தியம் பார்த்திருக்கலாம். நீங்க இல்ல, என்ன அவருக்கு பிரச்சனை? மருத்துவ பகுதியில் அவருக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ஒரு 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 திமிருத்தனம், வேற ஒண்ணுமே இல்லை. ஏழவாளைகளை இவர்கள் மருத்துவ நோயாளிகளாகவே நினைப்பதில்லை. அப்போலோக்கு போனோம், இல்லை மியாட்டுக்கு போனோம், இல்லை பில்ரோத்துக்கு போனோம். இங்க ஏன்டா வரீங்க? அவன் அங்கேயா அரசு மருத்துவமனை என்பது ஏன்? நீங்க பல இடங்களை போனீங்க, நாய்படுத்து கிடக்கு. எங்க பிரசவ வார்டில் நாய்படுத்து கிடக்குங்க. கண்டிப்பா பல இடங்கள் நீங்க பார்க்கலாம். அப்போ கதறி துடிப்பா கூலி தொழிலாளி போய் மனைவியை பிரசவத்தை சேர்த்துருப்பான், நர்ஸு தான் வைத்தியம் பார்ப்பான். பல இடங்கள்ல அங்க இருக்கிற ஸ்கேவஞ்சர்ஸ் பெண்கள் பாவம், அவங்க தான் வைத்தியம் பார்ப்பாங்க, டாக்டர் இருக்க மாட்டான். இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை. ஏன்? இது ஒரு திமிர் பிடித்த சமூகமாக மாறிப்போச்சு. அரசால என்ன பண்ண முடியும்? அரசு அவர்களோட கூட்டணி. நீங்க டீனா வர்ற ஒருத்தர் மருந்து கம்பெனியில பல கோடி வாங்கி தரான், யாருக்கு? அமைச்சருக்கு. நீங்க விஜய் பாஸ்கருக்கு இன்னைக்கு 20,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. விஜய் பழைய ஏடிஎம்கே விஜய் பாஸ்கருக்கு ஒரு அவர் விராலிமலை தொகுதியில ஒரு வீட்டுக்கு ஒரு பவுன் கொடுத்துட்டார். எங்கிருந்து வாங்கினது? போலி மருந்து பர்ச்சேஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்தது. விலை உயர்ந்த மருந்துகளை பூரா டாக்டர் பிரைவேட் எடுத்துட்டு போயிடறான். அப்போ இதெல்லாம் நீங்க கடுமையா நடவடிக்கை எடுக்கணும், ராணுவ நடவடிக்கை எடுக்கணும். ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க விஜயபாஸ்கருக்கு திருடி கொடுத்த அத்தனை அதிகாரிகளும் இப்ப யாருக்கு திருடி கொடுக்குறான்? மா சுப்பிரமணியம் திருடி கொடுக்குறான். ஏன் விஜயபாஸ்கர் நடவடிக்கை இல்லையே? விஜயபாஸ்கர் இருந்த அத்தனை அதிகாரிகளும் மருத்துவத்துறை டீன்களும் திருப்ப இங்க வந்துட்டாங்க. கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அருமையா இப்பதான் நீங்க கேள்வி கேட்டீங்க. அதாவது போலி மருத்துவ கல்லூரியே நடந்து, டிடி நாயுடு மருத்துவக் கல்லூரின் ஒரு கல்லூரி, மருத்துவ அங்கீகாரமே வாங்காமல் 100+ 25 லட்சம் 30 லட்சம்னு ஒரு 30-40 கோடி வசூல் பண்ணி டிடி நாயுடுன்னு திருவள்ளூரில் அரிசி மூட்டை வியாபாரம் பண்ணவன். எவ்வளவு அரிசி மூட்டை? அதாவது இதை இவ்வளவு மூளை யாருன்னு கேட்டீங்கன்னா, டீன் கனக சபை, அரசு மருத்துவக் கல்லூரி டீன குற்றவாளியா இருக்கானே? ஆமா, அவனை தூக்கில போட வேண்டிய குற்றவாளி, விச ஊசி போட்டு கொள்ள வேண்டிய குற்றவாளி அந்த டீன் கனக சபை. ஒரு போலி மருத்துவக் கல்லூரி நடத்துகிற அளவுக்கு டிடி நாயுடுக்கு ஒரு யோசனை சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருப்பான்? கண்டிப்பாக. நீங்கள் ஜெயலலிதா சீமா இருக்கும்போது அந்த மாணவர்கள் பூரா கான்வாயை மறிப்பான், நானே பல முறை பார்த்துருக்கேன். 100 பேர் கல்லூரி மூடியாச்சு, 3 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், அங்கீகாரமே இல்லாமல் மக்களை ஏமா. அப்போ அரசு என்ன ஐயா பண்ணிட்டு இருந்தது? அரசு மருத்துவக் கல்லூரியே போலியாக நடந்தால் அவன் 100 பேர் போலி மருத்துவம் தானே போயிருப்பான்? கண்டிப்பாக போயிருப்பான். அப்போ அரசுடைய வேலை என்ன? உயிர் காக்கிற மருத்துவத்துறையே இவ்வளவு கேவலமாக இருந்தா இந்த மக்களை யார் காப்பாற்றுவது? அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் விக்னேஷனுடைய கத்தி பேசியது. நம்ம நியாயப்படுத்தலை, இருந்தாலும் அவனுக்கான ஒரு ஆதங்க தானே. இன்னைக்கு தனியார் மருத்துவமனைகள் தான்
அத்தனை அதிகாரிகளும் அங்கே தான் அனுமதிக்கிறான். நேற்று கத்தி எடுத்தா அன்றைக்கி ஒருத்தர் செத்துறான்யா, இப்போ என்ன காரணம்? அப்போ அலட்சியம்தான். மருத்துவ வைத்தொழில் ஒருத்தன் உள்ளே வர்றான், உட்காரு எந்திரி நட அப்புடின்னா ஒரு மாதம் பார்க்கறது இல்லை, ஒரு வாரம் பார்க்கறது இல்லை, ஒரு நாள் பார்க்கறது இல்லை. இப்படித்தான் மருத்துவர்களை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனையில் தான் அவருடைய கவனம் செலுத்துகிறாங்களே தவிர அரசு மருத்துவமனை பல பேர் வேலைக்கே வர்றதில்லைங்க. வேலூர் சிஎம்சி போய் பாருங்கள், ஒரு நாள் அமைச்சர் போய் ரேடி பண்ண சொல்லுங்கள், பாதி பேர் தான் வேலைக்கு வரும், பாதி பேர் வேலைக்கு வர்றதில்லை, மீதி பாதி பேர் பாதி நாள் வேலைக்கு வருமா, இவன் கையெழுத்து அவன் போட்டுருவான். ஆ, இப்படி ஊழல் மிகுந்த துறையாக மருத்துவத்துறை மாறிப்போனதனுடைய விளைவு தான் இது போன்ற சர்ச்சைகள். கண்டிப்பாயா, மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். கவலையின்றி சுவாசியுங்கள், உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்வீகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க, டெக் ட்ரிவியா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.